ஹாய், வெல்கம் பேக் மை சேனல் ப்ரைசிஸ் வ்ளாக். ஸோ இன்னைக்கு நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் எல்லோரும் பீச்சுக்கு போக போகிறோம். ஸோ பீச்சில் போய் நாங்கள் என்ன நல்லா பண்ணுறோம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஒப்பீனியனை கமெண்டில் சொல்லுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்போ தான் எங்களுக்கு மோட்டிவாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செம்ம டிராஃபிக். நாங்க வந்து பீச் பீச்சுக்கு போனோன்னே நல்லா காத்தடிச்சிட்டு செம்மையாக இருந்தது. ஏன்னா இது வந்து சம்மர் சீசன்றதுனால ஃபுல்லாகவே வெயிலாக இருக்கும். அண்ட் பீச்சுக்கு போனால் சூப்பராக இருந்தது. அண்ட் ஸ்கைலாம் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. கொஞ்ச நேரம் அந்த பீச் வாட்டரில் நாங்கள் விளையாண்டுட்டு இருந்தோம். ஸோ எப்பயுமே பீச்சுக்கு போனால் இதில் விளையாடணுன்னு ரொம்ப ஆசைப்படுவேன். ஸோ இன்றைக்கி நான் விளையாண்டேன். அண்ட் பையா வந்திருந்தாரு, அவங்கக்கிட்டேருந்து டீ வாங்கினோம். அண்ட் அங்கே ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அண்ட் நிறைய பேர் நத்தை பிடிச்சிட்டு இருந்தாங்க. நான் கூட ஒரு ரெண்டு பிடிச்சேன், பட் அது திருப்பியுமே அந்த வாட்டரில் ஊற்றிட்டேன். அண்ட் ஸோ இருட்டுற வரைக்கும் மட்டும் தண்ணியில் விளையாண்டுட்டா, அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம். அண்ட் கேம்ஸ் எல்லாமே விளையாட போகிறோம். அண்ட் ஸோ இப்போ நாங்கள் ரிங் கேம் விளையாட வந்திருக்கோம். ஆக்சுவலி 8 ரிங் கொடுக்குறாங்க 50 ருபீஸ்க்கு. அண்ட் நான் ஃபஸ்ட்டு ரிங்லேயே வந்து ஒரு பூ பாட் மாதிரி எடுத்துட்டேன். அண்ட் அது எனக்கு ரொம்ப ஹாப்பி, ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ நான் நாளே எங்கள் டேடி நாலுன்ட்டு போட்டோம். ஸோ நான் அந்த ஒன்று தான் எடுத்தேன், அதுக்கு மேலே எனக்கு வந்து போகல எதுவுமே. அண்ட் நெக்ஸ்ட் எங்கள் டேடி ட்ரை பண்ணாரு, அவரும் வந்து ஒரு ஃப்ளவர் பாட் எடுத்தார். அண்ட் அவங்க கடைக்காரங்க சொல்லிட்டாங்க, இது மாதிரி நீங்கள் சைட்லேருந்து போடக்கூடாது, மிடில்லேருந்து தான் போடணுன்ட்டு. பட் மிடிலில் ஃபுல்லாக ஆளுங்க இருந்தாங்க, அதனால நாங்கள் இந்த ரெண்டு எடுத்துட்டோம். அண்ட் செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் ரிங்கே முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு கோலி சோடா தான் குடிக்க வந்திருந்தோம். அண்ட் ப்ளூபெரி ஃப்ளேவர் தான் வாங்கினேன். இது என்னோடய ஃபேவரட் ஃப்ளேவர் கோலி சோடாவில். அண்ட் டேஸ்ட் எப்பவும் போல் சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் நாங்கள் இந்த பலூன் ஷூட்டிங் கேம் தான் வந்திருந்தோம். இது வந்து 50 ருபீஸ். அண்ட் இதுவுமே நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். அண்ட் செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நான் நிறைய வாட்டி பீச் வந்திருக்கேன், பட் இந்த கேம்ஸ் எதுவுமே நான் ட்ரை பண்ணதில்லை. இது எல்லாமே ஃபர்ஸ்ட் டைம் தான் நான் ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட் நாங்கள் இந்த ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ ஷாப்புக்கு போயிருந்தோம். ஸோ இவங்ககிட்டேருந்து நாங்கள் பிரெட் ஆம்லேட்டும் ஸ்ப்ரிங் பொட்டேட்டோவும் ட்ரை பண்ணியிருந்தோம். அண்ட் எனக்கு இவங்களோட ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ ரொம்பவே பிடிச்சிருந்தது. அண்ட் பிரெட் ஆம்லேட் ரொம்ப ஆவரேஜாக தான் இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட் நாங்கள் இந்த SSR பட்டி ஸ்டாலுக்கு போயிருந்தோம். அண்ட் இவங்ககிட்டேருந்து ஃப்ரைடு காலிஃப்ளவர் வாங்கியிருக்கோம். அண்ட் இதுவுமே டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் இந்த டெய்லி ஐஸ்கிரீம் ஷாப்லேருந்து இந்த மேங்கோ ஐஸ்கிரீம் வாங்கினோம். ஸோ இது வந்து ரியல் மேங்கோ சாப்பிட்ற மாதிரி இருக்கும்னு அந்த ஆண்டி சொல்லியிருந்தாங்க.
ஸோ வாங்க இப்போ இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இது ரியலாகவே மேங்கோ மாதிரி தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் அந்த வெனிலா ஃபோன். ஸோ அந்த மேங்கோவை வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ வாங்க இப்போ இதை டேஸ்ட் பண்ணலாம். அண்ட் இதுவுமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ இப்போ நாங்கள் வந்து லவ் டுடே ஷாப்புக்கு வந்திருக்கோம் சாப்பிட்றதுக்கு டின்னருக்கு. அண்ட் இங்கே வந்து நிறையா வெரைட்டி இருக்குது எங்கள் மெனு கார்டில். ஸோ இங்கேருந்து இவங்ககிட்ட இருந்து நாங்கள் வந்து சிக்கன் நூடல்ஸும் ஜப்பான் சிக்கனும் வாங்கியிருக்கோம். அண்ட் டிஷ் இங்கே ஆவரேஜாக தான் இருந்துச்சு. அண்ட் எல்லா டிஷ்ஷுமே கொடுக்க ரொம்ப டிலே பண்ணாங்க. ஸோ எனக்கு அந்த ஜப்பான் சிக்கன் மட்டும் தான் பிடிச்சிருந்தது, இது எல்லாமே ஆவரேஜாக இருந்தது. உச்சேப்பாக்கத்தில் மேட்ச் நடந்தனால அங்கே ஃபுல்லாக டிராஃபிக்கு. ஸோ டிராஃபிக் பார்த்துருப்பீங்க, செம்ம டிராஃபிக்காக இருக்கேன். அண்ட் ரொம்ப நாள் ஆச்சு நாங்கள் பீச்சுக்கு வந்து, கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆச்சு பீச்சுக்கு வந்து. ஃபேமிலியாக வந்து செம்ம ஃபன்னாக இருந்துச்சு இந்த லீவில், ஏன்னா வெளியில் எங்கேயும் அவ்வளோவா போகலையா, அதனால் இங்கே வந்தோடனே செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. இன்னைக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். அவ்வளோதான் இந்த பிளாக் முடியுது, நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த பிளாக் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.